ங்க மாநில சட்டப்பேரவைத் தேர்தலுக்கான ஆறாம் கட்ட வாக்குப்பதிவு சற்றுமுன் தொடங்கியது பருவநிலை மாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று காணொலி காட்சி வாயிலாக உரையாற்றவுள்ளார் நாட்டில் இதுவரை செலுத்தப்பட்ட கோவிட் தடுப்பூசிகளின் எண்ணிக்கை பதிமூன்று கோடியே இருபத்தி இரண்டு வட்சத்தை கடந்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது பிரான்ஸ் நாட்டிலிருந்து ஐந்தாம் கட்டமாக ரஃபேல் போர் விமானங்கள் இந்தியா வந்தடைந்தன ஐ பி எல் கிரிக்கெட் போட்டியில் பெங்களூரு அணி இன்று ராஜஸ்தான் அணியை எதிர்கொள்கிறது இனி விரிவான செய்திகள் மேற்குவங்க மாநில சட்டப்பேரவை தேர்தலுக்கான ஆறாம் கட்ட வாக்குப்பதிவு சற்றுமுன் தொடங்கியது மாலை மணி ஆறு முப்பது வரை வாக்குப்பதிவு நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது நான்கு மாவட்டங்களில் இடம்பெற்றுள்ள நாற்பத்தி மூன்று தொகுதிகளில் தேர்தல் நடைபெற்று வருகிறது மொத்தம் முன்னூற்று ஆறு வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர் ஆளும் திரிணாமுல் காங்கிரஸ் பிஜேபி ஆகிய கட்சிகள் அனைத்து தொகுதிகளிலும் வேட்பாளர்களை நிறுத்தியுள்ளனர் காங்கிரஸ் இடதுசாரி கட்சிகள் இந்திய மதசார்பற்ற முன்னணி ஆகியவை கூட்டணி அமைத்து இத்தேர்தலில் போட்டியிடுகின்றன பிரான்ஸ் நாட்டிலிருந்து ஐந்தாம் கட்டமாக ரஃபேல் போர் விமானங்கள் நேற்று இந்தியா வந்தடைந்தது அங்கிருந்து எட்டாயிரம் கிலோமீட்டர் தூரம் பயணித்தபோது பிரான்ஸ் மற்றும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் விமானப்படைகளின் விமானங்கள் மூலம் ரஃபேல் விமானங்களுக்கான எரிபொருள் வானிலையை நிரப்பப்பட்டது இதற்காக அந்த இருநாட்டு விமானப்படைகளுக்கு இந்திய விமானப்படை நன்றி தெரிவித்து டுவிட்டரில் பதிவிட்டுள்ளது இந்த விமானங்களை பிரான்ஸ் பயணம் மேற்கொண்டுள்ள விமானப்படை தளபதி ஏர் சீப் மார்ஷல் ஆர் கே எஸ் பதௌரியா மெரிக்நாக் விமானப்படை தளத்திலிருந்து கொடியசைத்து அனுப்பி வைத்தார் மாநிலங்களுக்கு தேவையான ஆக்ஸிஜன் இருசக்கர வாகனங்கள் தயாரிக்கும்போதே வேகக்கட்டுப்பாட்டு கருவிகளை பொறுத்துமாறு உற்பத்தி நிறுவனங்களை அறிவுறுத்துமாறு மத்திய மாநில அரசுகளுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இது தொடர்பான வழக்கை விசாரித்த நீதிபதிகள் திரு கிருபாகரன் திரு அப்துல் குத்தூஸ் ஆகியோர் அடங்கிய அமர்வு விரைவு சாலைகளில் மணிக்கு நூற்று இருபது கிலோமீட்டர் செல்லலாம் என்ற அனுமதியை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று உத்தரவிட்டது இறக்குமதி செய்யப்படும் வாகனங்களுக்கும் வேகக்கட்டுப்பாட்டு கருவி பொருத்தப்பட வேண்டும் என்று நீதிபதிகள் உத்தரவிட்டனர் பள்ளி பாடத்திட்டங்களில் சாலை விதிகளை சேர்ப்பதற்கான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்றும் நீதிபதிகள் அறிவுறுத்தினார்கள் இது தொடர்பாக மத்திய மாநில அரசுகள் அறிக்கை தாக்கல் செய்யுமாறு உத்தரவிட்டு வழக்கை ஆகஸ்ட் இரண்டாம் தேதிக்கு நீதிபதிகள் ஒத்திவைத்தனர் நாடு முழுவதும் சிறப்பு ரயில்களை இந்திய ரயில்வே இயக்கி வருகிறது மகாராஷ்டிரா மாநிலத்திலிருந்து இம்மாதம் பன்னிரண்டாம் தேதி முதல் இரண்டு சிறப்பு ரயில்கள் இயக்கப்படுகிறது மத்திய மண்டல ரயில்வே மூலம் நாள்தோறும் நாற்பத்தோடு சிறப்பு ரயில்களும் மேற்கு மண்டல ரயில்வே மூலம் ஐந்து சிறப்பு ரயில்களும் நாடு முழுவதும் உள்ள பல்வேறு பகுதிகளுக்கு செல்கின்றன தேவையின் அடிப்படையில் சிறப்பு ரயில்கள் தொடர்ந்து இயக்கப்படும் என்றும் எந்தவொரு வழித்தடத்திற்கும் குறுகிய காலத்தில் ரயில்களை இயக்க தயார் நிலையில் இருப்பதாகவும் ரயில்வே அமைச்சகம் தெரிவித்துள்ளது மகாராஷ்டிரா மாநிலத்தில் கோவிட் பரவலை கட்டுப்படுத்த புதிய விதிமுறைகள் அறிவிக்கப்பட்டுள்ளன அதன்படி உள்ளூர் ரயில்கள் மெட்ரோ மற்றும் மோனோ ரயில்களில் அரசு ஊழியர்கள் சுகாதார பணியாளர்கள் மருத்துவ உதவி தேவைப்படுவோர் ஆகியோர் மட்டுமே பயணம் செய்ய முடியும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது அரசு மற்றும் தனியார் பேருந்துகளில் ஐம்பது சதவீத பயணிகள் மட்டுமே பயணிக்க முடியும் மாவட்டங்களுக்கு இடையே பயணித்தவர்கள் பதினான்கு நாட்கள் வீட்டில் தனிமைப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது திருமண நிகழ்ச்சிகளில் அதிகபட்சம் இருபத்தைந்து பேர் மட்டுமே கலந்து கொள்ள வேண்டும் என்றும் அனைத்து அரசு அலுவலகங்களும் பதினைந்து சதவீத ஊழியர்களுடன் பணியாற்ற வேண்டும் என்றும் மகாராஷ்டிர அரசு உத்தரவிட்டுள்ளது நாட்டில் கடந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் முதல் இந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் வரை வேளாண் மற்றும் அது சார்ந்த பொருட்களின் ஏற்றுமதி பதினெட்டு புள்ளி ஐந்து சதவீதமாக அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது முந்தைய ஆண்டின் இதே காலகட்டத்தில் ஒப்பிடுகையில் இது அதிகம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது கோதுமை ஏற்றுமதி எழுநூத்தி இருபத்தி ஏழு சதவீதமும் பாஸ்மதி அல்லாத அரிசி ஏற்றுமதி நூற்று முப்பத்தி இரண்டு சதவீதமும் அதிகரிக்கப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது தானியங்கள் நறுமணப் பொருட்கள் சர்க்கரை பருத்தி காய்கறிகள் ஆகியவற்றின் ஏற்றுமதியும் அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதற்கிடையே வேளாண் மற்றும் அது சார்ந்த பொருட்களின் இறக்குமதி இரண்டு புள்ளி ஒன்பது மூன்று சதவீதம் அதிகரித்திருப்பதாகவும் மத்திய அரசு குறிப்பிட்டுள்ளது ஐ பி எல் கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி பதினெட்டு ரன் வித்தியாசத்தில் கொல்கத்தா அணியை வென்றது மும்பையில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த சென்னை அணி நிர்ணயிக்கப்பட்ட இருபது ஒவரில் மூன்று விக்கெட் இழப்பிற்கு இருநூற்று இருபது ரன் எடுத்தது அதிகபட்சமாக டூ பிளஸிஸ் ரன் எடுத்து ஆட்டமிழக்காமல் இருந்தார் பின்னர் ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய கொல்கத்தா அணி பத்தொன்பது புள்ளி ஒரு ஒவரில் இருநூற்று இரண்டு ரன்னுக்கு ஆட்டமிழந்தது முன்னதாக சென்னையில் நடைபெற்ற ஆட்டத்தில் ஹைதராபாத் அணி ஒன்பது விக்கெட் வித்தியாசத்தில் பஞ்சாப் அணியை வென்றது மும்பையில் இன்று நடைபெறவுள்ள போட்டியில் பெங்களூரு அணி ராஜஸ்தான் அணியை எதிர்கொள்கிறது வந்திருக்கும் அத்தனை தமிழ் நெஞ்சங்களுக்கு என்னுடைய நன்றிகள் போர் அடிச்சா மன்னிச்சிருங்க ஏதாவது ஸ்பார்க் அடிச்சா ஏத்துக்கோங்க ஃப்ரீ